விருப்பம் உண்டா மூடிக்கோங்கோ, துரத்து விருப்பா துரத்திக்கோங்கோ, அந்த சண்டை பிடிக்க வரவானும். இதை வச்சு வெறும் ஆர்குமெண்ட்டுக்கு போகவானும். இந்த கும்பத்தில் ஒரு கூட்டத்துக்கு ஹேபிட், ஒரு பழக்கம். இது பழக்கம் 999 விஷயம் இருக்கு, நல்ல விஷயம். இதெல்லாம் வச்சுட்டு எங்கேயாலும் போயிட்டு என்ன செய்வது சொல்லுவாங்க, இந்த முட்டையில முடி வச்சது போல. இது என்ன, இது என்ன தெரியல உங்களுக்கு. இது சிலாக்களுடைய பழக்கம். இது தயவு செஞ்சு சொல்றேன், தயவு செஞ்சு இரக்கமாக அன்பாக பணிவாக எல்லாத்தையும் வேண்டிக் கொள்றேன். கருத்து வேறுபாடு ஏன் வாப்பா நீங்க பேசுறீங்க, ஏன் கருத்து வேறுபாட்ட பேசுறீங்க? எல்லாருக்கும் தெரியும் என்ன தங்கிடுவாபம். எல்லாரும் கேட்பாங்க, விரல் ஆற்றது சுண்ணத்தா உடுறது சுண்ணத்தா சொல்லி. அவர்கிட்ட கேளுங்க, தக்பீர் எப்படி கட்டணும் படி சொல்லி. அவர்கிட்ட கேளுங்க, தக்பீர் எப்படி கட்டணும் படி சொல்லி. நான் ஆட்டமும் சொல்றேன், ஆட்டவாரமும் சொல்றேன். ரெண்டுக்கும் அதி சீக்குது வாப்பா, ரெண்டுக்கும் அதி சீக்குது. ஒரு ஆள் ஒரு நாள் வெள்ள வத்த பல் ஆற்றாது. நான் கூப்பிட்டு கேட்டேன், தம்பி நல்ல விஷயம் என்ன வாப்பா இது? இல்ல சுன்னத் ஹதீஸ் தரந்திருக்கின்றார், நல்ல விஷயம். நான் கேட்டேன், தாடி ஹதீஸ் இல்லையான்னு கேட்டேன். என்ன தாடியை பார்த்தா கரமடிச்சிடும், அதுல தெரியுமா உங்களுக்கு, தெரியுமா கரமடிச்சிருந்தா பொலிசாய்க்குமே போர்டுக்கு நல்ல போர்டே போலீஸ் அதுக்கு மேல பவுடரே போட்டு போலீஸ் ஆறதுக்கு. அப்பதான் அந்த காய என்ன செய்யும், இது மாதிரி இருக்குது. இது ஹதீஸ் இல்லையான்னு கேட்டேன். இது ஆர்குமெண்ட் போகல, சின்ன புள்ள வாலிபர்கள் பச்சிரன் அவர் கொட்டும் தெரியா என்ன செய்யறா எடுத்து, இதுதான் சரியா இதை செய். இது நீங்க சுண்ணத்தாக்குறல, நீங்க உங்களோட பிராண்ட் மார்க் ஹயாத்தாக்குறீங்க. நீங்க சுண்ணத்தாக்குறல, நீங்க உங்களோட பிராண்ட் மார்க் ஹயாத்தாக்குறோம். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த கண்ட்ரோவர்ஷியல் யாரும் பேத்திருவான் எந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு இந்த உண்மை உங்களுக்கு விளங்கப்படுத்த தெரியுமா? ஹதீஸ்ல வந்திருக்குது, பேரட்டுங்க புகாரி ஷரீஃப், எல்லாருக்கும் புகாரி பாடம். எதுக்கு தெரியுமா புகாரியை பாவிக்கிறது? இஹ்திலாபான மசாயில பேசுறதுக்கு. அதுல உள்ள உண்மை யாரும் பேசல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல புகாரி ஷரீஃப்ல பாபுல் கிதாபுல் குர்ஆன், குர்ஆனை பத்தி பேசக்கூடிய பாடம். என்ன பாடம்? குர்ஆனை பத்தி பேசக்கூடிய பாடம். இந்த பாடத்துல ஒரு ஹதீஸ கொண்டு வராங்க, கடைசி ஹதீஸ். அவங்க சொல்றாங்க, அந்த பாடத்துக்கு தலையங்கம் போட்டிருக்கிறாங்க, உங்களோட உள்ளங்கள் எல்லாம் ஒன்றுபட்டிருக்கும் வரைக்கும் குர்ஆனை ஒதுங்கும். இது ஹதீஸ் படிக்கிறதல்ல, இது மசாய் படிக்கிறதல்ல, இது ஃபிக்ஹே ஷாஃபி ஃபிக்ஹே ஹனபி படிக்கிறதல்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி புகாரி ஷரீஃப்ல கொண்டு வராங்க ஒரு ஹதீஸ் உண்ட, பாபு இக்ராஉல் குர்ஆன் மஅத்லபத் அலைஹி குலூபுக்கும், உங்களுடைய உள்ளம் எல்லாம் ஒன்று பெற்றிருக்கும் காலம் எல்லாம் நீங்க குர்ஆனை ஓதுங்க, குர்ஆனை படிங்க. பத்து பேர் உட்கார்ந்து குர்ஆனை படிக்கிறீங்களா? ஒரு கண்டிஷன், இந்த பத்து பேருடைய உள்ளமும் ஒன்று பெற்றிருக்க வேண்டும். சொல்லி போட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைதஹ் தலஃப்தும், உங்களுக்கு மத்தியில் அந்த குர்ஆன ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது. இப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் சொல்ல இல்ல, சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகூமு அன்ஹு, இந்த குர்ஆனை மூடி வச்சு கழுவி வைத்திருங்கோ. குர்ஆனை மூடி வச்சு கழுவி வைத்திருங்கோ. இந்த தமிழ் புஸ்தகத்தையும் இந்த அந்த சீரியையும் நான் யாருடைய கருத்தையும் குற்றப்படுத்தல, எல்லாருடைய கருத்துக்கும் வாய்ச்சல் இருக்குது, எல்லாருடைய கருத்துக்கும் ஆதாரம் இருக்குது. ஆனா பொதுமக்களாகிய நாங்க நீங்க சண்டை பிடிக்க கூடாது, பொதுமக்களாகிய நாங்க நீங்க ஒரு ஆளுடைய கருத்தை மதிக்கோணும். எனவே ரமலானுடைய மாசம் வந்தா சரியான பயம், எங்களுக்கு சரியான பயம், எந்த இடத்தால் எங்களை வந்து வெடிக்கும் தெரியாது. ஒருத்தர் கேட்டார் சென்று ரமலான் ஒரு கேள்வி, ஹலோ தராவி இருவதா எட்டான்னு கேட்டாரு. குர்ஆனுடைய
சொல்ற அந்த கருத்து வேறுபாடு வந்தா குரான மூடி வச்சுட்டு போங்கன்னு சொல்லி தராபி என்னவாப்பா? உம்மத்துடைய ஒற்றுமை அவ்வளவு முக்கியம், உம்மத்துடைய ஒற்றுமை அவ்வளவு முக்கியம். இதுதான் அடுத்த பாயிண்ட். உம்மத்துடைய ஒற்றுமைக்காக வேண்டி எதையும் விட்டுக் கொடுப்போம், எதையும் விட்டுக் கொடுப்போம். இஸ்லாத்தை தவிர உம்மத்தை கொண்டு சேரும் வெள்ளத்தில் நாங்க ஒரு உம்மத். இன்ன இப்ராஹிம் உம்மத்தன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உம்மத், தனி உம்மத். நாங்க ஒரு உம்மத், இந்த உம்மத் இஸ்லாம் முஸ்லீம், ஹலாஸ் வேறொன்றும் இல்லை. இந்த பாயிண்ட்க்கு வாங்க, மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்க, மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்க, வேறொன்றையும் பேச வேணாம், இஸ்லாத்தை மட்டும் பேசுங்க. நான் ஒரு முஸ்லிம். கால இன்னி மினல் முஸ்லிமீன் வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமீன். சுபஹானல்லாஹ், வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். குர்ஆன் சொல்லுது முஸ்லிம்களாக தமூத்தாகணும். இந்த கட்சி, இந்த இயக்கம், இந்த குரூப், இந்த தரையப்பா, இந்த மஹல்லா, இந்த பள்ளி, இந்த பிரதேச சபை, இந்த ஊரு, இந்த தண்டம், எதுவுமே இல்லை. ஒன்றே ஒன்று இஸ்லாம் முஸ்லிம், முஸ்லிம். எனவே வாய் பொல்லாத சாமான் சொன்னாங்க சொல்லுவாங்க. உங்களோட வந்து யாராவது சண்டை பிடிக்க நோம்புல சண்டை பிடிக்கிறாரு, உங்களுக்கு ஒத்த ரேசினாரு, பொதுவான நியர் இருக்குது, எனக்கு யாராவது வந்து அடிச்சா எனக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும், அதே அளவு அடி அவருக்கு அடிக்கணும். எனக்கு ஒத்த ரேசினா அதே அளவு பிரமாணம் ஏற்றி எனக்கு ஏசேரும். குரான் சொல்றேன், உங்களுக்கு ஒத்தர் நோவினை செய்தால் அதுக்கு ஏற்ற பிரகாரம் பழிக்கு பழி உங்களுக்கு வாங்கேறும். இந்த ரைட்ஸ் அல்லாஹ் தந்திருக்கிறான், ஆனா அதுக்கு மேல புகையலாம், எதுக்கு மேல. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய நபிக்காக விருப்பமான ஒரு சஹாபி தான் ஹஜ்ரத் ஹம்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. நபியினுடைய சாச்சா, நபியினுடைய பால் குடி சகோதரர், நபியினுடைய ஸல்லல்லாஹுடைய அதாவது ஒரே வயசுக்கு இருந்த கூட்டாளி, நபியினுடைய மிக நெருக்கமான ஒரு சஹாபி. இவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க, உஹது போர்ல ஷஹீதாக்கப்பட்டாங்க, நவீத சாச்சா மௌத்தாகித்தாங்க. உஹதுக்கு போங்கோ, ஹம்சாவுடைய கபரை பார்த்துட்டு வாங்கோ. உஹது மலைக்கு மேல ஏறினா சொல்றாங்க, எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பாக்கிறதுக்கு பேய்த்து வந்த மக்கள் சொல்றாங்க, எந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரத்தம் சிந்திச்சதோ, பல்லு கலந்து கீழே விழுந்துச்சதோ, அந்த இடம் இன்னும் மனம் வீசிக்கொண்டுதான் இருக்குது, அந்த இடம் பச்சை பசுமையாகத்தான் இருக்குது. சில உலமாக்கள் அந்த சரி. எனவே ஹம்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்பட்டாங்க. அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜனாசாவை ஹதீஸ்ல வந்திருக்கிற இந்த ஜனாசாவை 70 முறை தொழுவிச்சாங்க. எத்தனை முறை? 70 முறை. எங்க மாப்பக்கு 70 முறை துவா கேட்டுப்போமா? எங்க மாப்பக்கு எங்க உம்மக்கு நாங்க 70 முறை துவா கேட்டுப்போமா? யாராவது கேட்கிற துவாவு தாமே கழிப்போம், யாராவது கேட்கிற துவாவு தாமே கழிப்போம். வாழ்க்கையில நன்றி கெட்டு நடந்து கொள்ள வேணும். ஒரு நாளுடைய சூரியன் மறையக்கூடாது, ஒரு நாளும் தட்டெடுத்து போகக்கூடாது. உம்மா வாப்பா ரெண்டு பேருடைய பேரையும் ரெண்டு பேரையும் நினைத்து துவா கேட்காம, எத்தனை வருஷத்துக்கு முந்தி மௌத்தா போன மக்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லித்தாரான் உண்டு உம்மக்கு வாப்பக்கு நீ இப்படி துவா கேளு, ரப்பனா ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குமோ அந்த மலை பெய்யக்குள்ள கேட்கிற துவா கபூலாகும் தானே, அந்த நேரத்தை நான் எந்த தாய்க்கும் தந்தைக்கும் துவா கேட்பதற்காக வேண்டி ஒழுக்கி வச்சிருக்கிறேன். அது நன்றி கேட்டத்தனம். எதே வாப்ப கும்மக்கு துவா கேட்காம இருக்கிறது, எப்பயும் துவா கேட்போம். ஆனா சில கட்டங்கள் யாமச்சுக்கோ, சில மக்களுக்கு, சில மக்களுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களோட வாப்ப மாதிரி இருப்பாங்க. வரைஞ்சா வாப்பா ஒரு சோதனையா மாறிடுவாங்க.
சில கட்டங்கள்ல சில வாப்பமாருக்கு அவங்களோட பிள்ளைகள் சோதனையாக மாறுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை போல அல்லாஹ் ரெண்டையும் குர்ஆன்ல சொல்லித்தான். எனவே ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வச்சுட்டுங்கோ, அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, உம்மா வாப்பாவை ஞாபகப்படுத்துறதுக்கு வருஷம் வர தேவையில்லை. உம்மா வாப்பட பேர்ல குர்ஆன் ஓதுறதுக்கு வருஷம் வர தேவையில்லை. குர்ஆன் ஹயர் பண்ணி ஓதுவான நீங்க ஓதுங்கோ, நீங்க ஓதுங்கோ, சூரா யாசீன் நீங்க ஓதுங்கோ, சூரத்துல் ஃபாத்திஹா நீங்க ஓதுங்கோ. நீயத்து வச்சோ வச்சல்லையோ, ஈசாஸ் ஈசால் சவாபு செஞ்சோ செய்யலையோ, நீங்க ஓத ஓத ஒவ்வொரு எழுத்தையும் பாசாக பாசாக உங்களோட வாப்பா உம்மட கபருல அப்படியே ஒளி வீசிக்கொண்டே இருக்கும், வாசம் வீசிக்கொண்டே இருக்கும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னது. இலா மாத இப்னு ஆதம் இன்கதா அமலுஹு, ஆதமுடைய மகன் மௌத்தாகிட்டால் அவனோட அமல் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா மூணு விஷயத்தை தவிர அதுல ஒன்று தான், அவனுக்காக வேண்டி இருக்கிற வேண்ட கூடிய ஒரு சாலிஹான குழந்தையை தவிர. வாப்பக்கு புள்ள துவா கேட்குது, உம்மக்கு புள்ள துவா கேட்குது, எந்த சந்தேகமும் இல்ல. இந்த துவா அரசுடைய கலவை போய் தட்டும் இன்ஷால்லாஹ். ஒரு ஹதீஸ் ஒரு கிதாபில் வந்து இங்க தஃப்ஸீர்ல தஃப்ஸீர் இருக்குது. ஒரு மனிதர் மூத்த ஆயிட்டாரு. நான் ஒரே சொல்றேன் தந்த விஷயத்தை குறைஞ்ச பச்சமீத கவனிங்கோ. எங்களுக்கு கெட்ட பழக்கம் இருக்குது, பெண்களுக்கு அது தெரியாம இருக்கும். ஏண்டா பெண்கள் ஜனாசா தொழுகையில வந்து பங்கெடுக்கிறது இல்ல? ஜனாசா தொழுகைக்கு மையத்தை குழந்தை வச்சா எங்களோட உலமாக்கள்கிட்டையும் இருக்குது, எங்க ஊரில் உள்ள மக்கள்கிட்டையும் பழக்கம் ஒன்று இருக்குது. ஜனாசா வச்ச உடனே என்ன செய்வாங்க? ஜனாசா தொழும் முறை என்ன சொல்றது? எத்தனை ஆயிரம் ஜனாசா தொழிக்குவாப்பா? எத்தனை ஆயிரம் ஜனாசா தொழிப்போம்? ஒவ்வொரு ஜனாதாவுக்கும் சொல்ற ஜனாதா தொழும் முறை என்ன சொல்லுவாங்க? மூணா தக்மீர் என்ன செய்யணும்? என்ன சொல்லுவாங்க? மூணா தக்மீர் புறம் மையத்துக்காக வேண்டி துவா கேட்கணும். ஹவீசுகள் நீளமான துவாக்கள் வந்திருக்குது. பாடம் உள்ளவங்க ஓதிக்குங்க. குறைஞ்ச பட்சம் அல்லாஹும் மக்பூலஹு வரஹமுசல் ஓதிக்குங்க. என்ன சொல்ற? குறைஞ்ச பட்சம். இந்த வாப்பத்து நிதியான ஆகுறது வாப்பமாறு யோசிக்கோணும். எந்த ஜனாதாவை தொழிலிக்கிறதுக்காக தகுதியானவர் எந்த மகன்? உம்ம யோசிக்கோணும். எந்த ஜனாதாவை தொழிலிக்கிறதுக்காக தகுதியானவர் எந்த மகன்? எந்த மகன் எந்த ஜனாதாவை தொழிலிக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து நின்றா என்ன துவா ஓடுவார்? அந்த துவாவை நான் படிச்சு கொடுத்துட்டேனா? அந்த துவாவை நான் ஓலி கொடுத்துட்டேனா? அந்த துவாவை எந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேனா? நாங்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலதுன் ஸாலிஹுன், ஸாலிஹான குழந்தை, யதுஉலஹு, தன் வாப்பக்காக வேண்டி பிரார்த்திக்கிறாரு, தன் வாப்பக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாரு, தன் தாய்க்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த புள்ள செய்யக்கூடிய அத்தனை நலவுலையும் பங்கு நேரே பேசிக் கொண்டிருக்கும். ஆட்டோமேட்டிக், சும்மா போகும். இங்க நியத்து வைக்க தேவையில்லை, சும்மா பேசிக் கொண்டிருக்கும், சும்மா பேசிக் கொண்டிருக்கும். அப்போ ஒரு நாள் ஒரு மனிதர் மௌத்தாகித்தான். ஒரு மனிதர் மௌத், அன்பான தாய்மார்களே, நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் புகழ்ல சப்ஜெக்ட் கொடுத்தான் இருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, உங்களோட உறவாடுகிறேன், உங்களோட பேசுகிறேன். ஒரு மனிதர் மௌத்தாகித்தார். சின்ன வயசுல ஃபாதரகத்துஹுல் மனியா, அவனுக்கு மௌத்து வந்துட்டது. யாருக்கு மௌத்து? பாப்பாக்கு மௌத்து. மனைவி கற்பனையாக இருக்கிறான், புள்ளத்தாச்சு, பிரெக்னன்ட், பிரெக்னன்சி. இப்ப என்னாகவே மௌத்துக்கு பிறகு புள்ளைய பெற்றிருக்கிறான். இந்த புள்ளைக்கு நல்ல ஒரு பேர் வச்சா, அந்த புள்ள யாத புள்ள, மௌத்தான மையத்துடைய புள்ள, பேர் வச்சா, புள்ளைய நல்லா வளர்த்தா, இந்த புள்ள ஒரு நாள் முதலாவது முறை அந்த கொச்ச நாக்கால, வளைவான நாக்கால, சரியாக மொழிய தெரியாத நாவால இந்த புள்ள ஒரு நாள் சொல்லுது, அப்ப இவருக்கும் இந்த வாப்பு இருக்கிறாரு, இவர் நல்ல மனிதர் அல்ல, இவர் ஒரு சாதாரண ஒரு பாவி, கபருல வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறாரு, கபருல இவருடைய கபரு சுரத்தின் பூங்காயில் அதுக்கு நேர்மாற்றமாக இருக்குது. இப்ப மலக்குமார் காலையிலையும் மாலையிலையும் இவர் வேதனை செய்யறாங்க. திடீரென்று சொல்லி ஒரு நாள் இவருடைய கபர் அப்படியே பிரகாசமாகிட்டது. கபர் அல்லாஹ் ஒளியாக்கித்தான், பிரகாசமாக்கித்தான், சுரத்தின் பூங்காவாக்கித்தான்,
மலக்குமாறு கேட்கிறாங்க, உன்னுடைய கண்ணியத்தின் மீதும்